ஸோ கிறிஸ்மஸ் சீரீஸோட டே 18 அண்ட் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ரெக்கோட்டா குக்கி. ஸோ இந்த குக்கி பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெக்கோட்டா குக்கி வந்து யம்மி அண்ட் சூப்பர் டெலிஷியஸ் அண்ட் சிம்பிள் ஈஸி. ஸோ இது பண்ணுறதுக்கு நம்ம மெயினான விஷயம் ரெக்கோட்டா சீஸ் வாங்குறது தான். ஸோ அது இல்லைன்னா நான் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலான்னு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு 2 கப்புக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்து சிஃப்ட் பண்ணிவிட்டு இது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்ட் 1/2 டீஸ்பூன் சால்ட். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம வந்து நல்லா இது பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ரெக்கோட்டா சீஸ் மாதிரியே இன்னும் டிஃப்ரெண்ட் அண்ட் யம்மியான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபீஸ் டிஸ்கிரிப்ஷனில் லைனாக உங்களுக்கு இந்த ரெசிபீஸ் இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் பார்க்க விருப்பம் இல்லைனா கூட என் சேனலில் போய் பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கிறிஸ்மஸ் சீரீஸோட டாப் 1லேருந்து டே 18 வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 1/2 கப்புக்கு பட்டர் எடுத்துகிட்டு 1 கப்புக்கு சுகர் எடுத்து நம்ம வந்து இதை க்ரீமாக நல்லா வந்து பீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா இப்போ நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ எல்லாமே பீட் பண்ணி முடித்ததும் இது கூட வந்து 2 டீஸ்பூனுக்கு இல்லை 1 டீஸ்பூனுக்கு லெமன் ஜெஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். லெமன் ஜெஸ்ட் வந்து என்னென்னா அந்த லெமனோட அவுட்டர் பார்ட்டை வந்து நம்ம கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 எக் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் நம்ம வந்து பீட் பண்ணிவிட்டு சீஸ் ஆட் பண்ணணும். ஸோ ரிக்கோட்டா சீஸ்க்கு பதிலாக நான் ஆல்ரெடி சப்ஸ்டியூட்க்கு வேறு சீஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அது நத்திங் பட் க்ரீம் சீஸ். ஸோ க்ரீம் சீஸ் வந்து இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் கிடைக்கிது. ஸோ அவைலபிளாக இருக்கிற அந்த க்ரீம் சீஸை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ரிக்கோட்டா சீஸ் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது நல்லா அந்த க்ரீமியாக வர மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிறிஸ்மஸ் சீரீஸ்லேயே நான் ஆல்ரெடி எக்கச்சக்கமான குக்கீஸ் பண்ணியிருக்கேன், டிஃப்ரெண்ட் அதுவும் டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் அண்ட் கலர்ஸில். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ அந்த ஃப்ளோர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதுக்கப்புறமா நல்லா ஃப்ளோர் கூட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்பேச்சுலாவில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு 5 to 10 minutes பீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ஸோ ரெஃப்ரிஜரேட் வந்து 2 hours மினிமம், இல்லைனா ஓவர் நைட்டுக்கு வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ஸோ நான் ஒரு 5 minutes மட்டும்தான் நான் பீட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். ஸோ அது க்ரீம் மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம நல்லா கவர் பண்ணி இதை வந்து ஒரு 2 hours மினிமம் அண்டு நான் வந்து ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஸோ இது ஓவர் நைட்டுக்கு வச்சதும் நான் வந்து ஈவனாக இருக்கிறதுக்காக ஸ்கூப் பண்ணி கொஞ்சம் 2 inches கேப் வந்து வச்சு நான் வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ ஓவன் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சாச்சு. ஸோ 170 degrees Celsius ஒரு 10 to 15 minutes வந்து இது பக்காவாக குக் ஆயிடும். ஸோ இப்போ வந்து இதை குக் பண்ணி வச்சிடலாம். இதுக்கப்புறமா நம்ம மேலே வந்து ஒரு கிளேஸ் போடுறோம் பிஸ்கெட் மேலே. ஸோ அதுக்காக ஒரு 1 கப்புக்கு பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ அது கூட ஒரு 1/2 lemon juice, அப்புறமா 1 teaspoon வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அப்புறமா ஒரு 2 teaspoon வந்து வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம எடுத்துகிட்டு வச்சிடலாம். ஸோ இப்போ பிஸ்கெட்டும் சூப்பராக பேக் ஆகிட்டு வந்துடுச்சு. ஸோ பேஸில் வந்து நல்லா ப்ரௌனாகவும் அண்ட் மேலே வந்து நல்லா இந்த க்ளவுடியாக சூப்பரான கன்சிஸ்டன்சியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க அந்த பவுடர் சுகர் பேஸை வந்து நம்ம மேலே போட்டுட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். ஸோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆப்ஷனல் தான், நீங்கள் வெறும் இந்த ஸ்டெப்ஸ்லையும் இருக்கலாம். ஸோ நான் கிறிஸ்மஸ் சீரீஸ் பண்ணுறதுனால அதே தான் ஆக்ஸ் யூஷுவல். ஸோ நான் வந்து ரெட் அண்ட் க்ரீன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ எனி ஸ்ப்ரிங்கிள்ஸ் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இந்த கிளேஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாவே இந்த பிஸ்கெட் சூப்பர் யம்மியாக இருக்கும். அந்த லெமன் டேஸ்ட்க்கும் அண்ட் அந்த ஆல்ரெடி நம்ம சீஸை மிக்ஸ் பண்ணதுனால இது ஒரு சூப்பர் யம்மியான டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்க போது. ஸோ இது மாதிரி நான் எல்லாத்துக்கும் வந்து அந்த கிளேஸை கொடுத்து மேலே வந்து நான் ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் ட்ரை பிஸ்கெட்ஸ் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா, குக்கி ட்ரை ஆனதுக்கப்புறமா தான். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அண்ட் யம்மியான நீங்கள் ரெசிபீஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் கிறிஸ்மஸ் ரெசிபி 25 டிசம்பர் வரைக்கும் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள்.
அண்ட் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் அவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க அண்ட் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஹாவ் அ குட் டே. பாய்.